هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ماني ماذي ودي إن مونريل مودل إيرانديم أريندركنرين ودي إنرال إن إنروم இந்த மூன்றும் அசுத்தமானவைகளா என்றும் அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அஃபத்திலிருந்து வெளியேறக்கூடிய இந்த மூன்றில் வதி என்றால் சிறுநீர் கழித்து முடிகின்ற போது வெளியேறுகின்ற ஒரு சொட்டு, இதனை வதி என்று சொல்லுகின்றார்கள். இதை பற்றி அல் குர்ஆனோ ஹதீஸோ எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லவில்லை. எனவே நாம் இதனை அக்கறையில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் சொன்னாலும், சிறுநீர் கழித்து முடிகின்ற போது இது வெளியாகக்கூடியது என்று இதனை சொல்வதால் எப்படியுமே ஒரு முஸ்லிம் சிறுநீர் கழித்து விட்டு நாம் அஃபத்தை நிச்சயமாக சுத்தம் செய்வோம். எனவே இயற்கையாகவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்விலே இது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அது சுத்தம் செய்யப்பட்டு விடுகின்றது. அதன் பிறகு இந்த மூன்றும் அசுத்தமானவையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த மூன்றும் நஜீஸானதா என்று கேட்கப்பட்டிருக்கின்றது, நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனின் 77வது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலும் இன்னும் சில இடங்களிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், இழிவான ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு நீரிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கேட்கின்றான். எனவே மனிதன் படைக்கப்பட்ட இந்திரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அது ஒரு தரக்குறைவாக இழிவாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, இது நாம் அனைவரும் அறிந்தது. இவ்வாறுதான் அல்லாஹ் இதனை சொல்லுகின்றானே ஒழிய, இதற்கு விளக்கமான அல் குர்ஆனுக்கு விளக்கம் என்பது சஹிஹான ஹதீஸ் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறே ஒரு இழிவான நீர் என்று அல்லாஹ் சொன்ன இது இந்திரியம், இது நஜீஸானது என்பதை எங்கும் நாம் காண முடியாது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடையிலே இந்திரியம் பட்டிருக்கும் என்றால் அது ஈரமாக இருக்கின்ற நிலையிலே அதனை கழுவி விட்டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகைக்காக செல்வார்கள். அதே நேரம் அது காய்ந்திருக்கும் என்றால், இது பற்றி ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே அரபு மூல நூலில் 290வது இலக்கத்தில் நாம் பார்க்கலாம். நபி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அல் குர்ஆனின் விளக்க உரையாகிய சுன்னாவை கற்றுக்கொள்வதற்கு நபி தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருவார்கள், அதுபோன்று நபியுடைய மனைவிமார்களிடம் வருவார்கள். இப்படி அப்துல்லா பின் ஷிஹாப் என்ற ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருமுறை வந்து தங்கிய போது, காலையிலே அவர் தனது இரு ஆடைகளையும் கழுவுகின்றார். இதனை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண் இந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் இந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். தூங்கி எழுந்து ஸ்கலிதமாகிய உணர்வு ஏற்படும் என்றால் உங்களுடைய ஆடையை பாருங்கள், நான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஆடையிலே
இவ்வாறு பார்த்து ஏதேனும் காய்ந்த நிலையிலே இருந்தால் அதனை எனது நகத்தால் சுரண்டி விடுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார். எனவே இந்திரியம் ஆடைகளிலே பட்டு அது ஈரத்தன்மையோடு இருக்கும் என்றால் அதனை கழுவி விடுவது நபியுடைய வழிமுறையாகும். அது காய்ந்திருக்கும் என்றிருந்தால் வெறுமனே அதனை சுரண்டி விடுவதோடு நபியுடைய ஆடையிலிருந்து அந்த நாம் அருவறுக்கத்தக்க அந்த இந்திரியம் அகற்றப்படுகின்றது. இதேபோன்று மதி எனப்படக்கூடிய அந்த இச்சை நீர், இது பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 269வது இலக்கத்தில் நாம் காணலாம். மிக அதிகமாக தனக்கு இந்த இச்சை நீர் வெளிப்படக்கூடியதாக இருந்தது என்றும், நபியுடைய மகளை திருமணம் செய்திருந்த காரணத்தினால் இது பற்றி நேரடியாக கேட்க வெட்கப்பட்டு ஒரு மற்றொரு சஹாபியை கொண்டு இதனை கேள்வி கேட்கின்றார்கள். அப்பத்தை கழுவிவிட்டு உதோ செய்து கொள்வீராக என நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இதே இச்சை நீர் பற்றி மற்றொரு சஹாபி கேட்கின்ற ஒரு சம்பவம் இப்னு மாஜா உட்பட இன்னும் சில நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. இப்னு மாஜாவிலே 506வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். சஹல் பின் ஹனீஃப் என்பவர் இதனை நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள். அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடிய அவர் இதிலே குளிப்பு கடமையானது என நினைத்து குளித்து வருகின்றார், இது சிரமமாக இருக்கின்றது என்று நபியிடம் கேள்வி கேட்கின்றார். உதோ செய்து கொள்வதே உமக்கு போதுமானது என்று நபி அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். அப்படியானால் ஆடைகளிலே படுவதை என்ன செய்வது என மீண்டும் கேட்டபோது, ஒரு பிடி நீர் எடுத்து அதனை தொளித்து விடுவது அல்லது தடவி விடுவது என நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார். எனவே இச்சை நீர் எனப்படக்கூடிய மதி ஆடையிலே பட்டிருக்கும் என்றால் அதற்கு நாம் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்திரியம் வெளிப்பட்டால் தூக்கத்திலே ஸ்கலிதமாகினால் நாம் குளித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே இப்படி இந்த மூன்றிலே முதலாவது வதி என்பது அதனை நாம் அக்கறையில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சிறுநுரை சுத்தப்படுத்தும் போது இயற்கையாகவே சுத்தப்படுத்தப்படுகின்றது. மதி மணி என்ற மற்றிரண்டையும் எவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும் என்றும், மணி வெளியேறினால் குளிக்க வேண்டும் என்றும், மதி இவ்வாறு வெளியேறுவது அதன் மூலம் தொழுகைக்காக நாம் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே நாம் தெரிந்து கொண்டோம். இவை நஜீஸானதா என்று கேட்டால் இது நஜீஸ் கிடையாது என்பதை அனைவரும் அறிந்த அறிஞர்கள் இமாம் ஷாஃபி உட்பட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உட்பட இவ்வாறான பெரும் அறிஞர்கள் இந்த உண்மையை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நஜீஸ் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நாம் எதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், இவ்வாறு அபத்தின் மூலம் வெளியாகக்கூடிய சிறுநீர் என்ற விடயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கபரிலே தண்டிக்கப்படுகின்ற சப்தம் நபியவர்களுக்கு கேட்கின்றது. இரண்டு காரணங்களுக்காக இவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். இது பெரிய விடயம் அல்ல, இருந்தாலும் பெரியது என்று நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், சிறுநீரிலிருந்து இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே சிறுநீர் என்பது நாம் எங்களுடைய அபத்திலிருந்து வெளியாகக்கூடிய இந்த சிறுநீர் விடயத்தில் தான் மிக கவனம் செலுத்த வேண்டும். அது நஜீஸானது, அதன் ஒரு துளி கூட ஆடையிலோ உடலிலே பட்டு விடாதவாறு மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதே உண்மையாகும்.